بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடம் ஜபர் ஜேர் பேஷன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மேலே போட்டால் ஜபர், கீழே போட்டால் ஜேர், சுழிச்சு விட்டால் பேஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி உள்ள பாடத்தில் நம்ம ஜபர் மட்டும்தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஜபர் மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பாடங்களில் ஜேரு பேஷெலாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, பாருங்கள், ஜபர் ஜபர் அப்படின்னா இது வந்து அரபிய மொழி கிடையாது, ரைட்டா? அரபிய மொழியில் ஜபருக்கு என்ன பேருனா ஃபத்ஹ், ஃபத்ஹின் பேர். ஜபரை வந்து அரபிய மொழியில் ஃபத்ஹ்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அடுத்தது அலிஃப் இருக்குது, அலிஃப். இந்த அலிஃப் மேலே ஜபர் போட்டால் அ, அடுத்தது பா, பாக்கு மேலே போட்டால் ஜபர் போட்டால் பா தான். பா வந்து சும்மா போட்டாலும் பா தான், மேலே ஜபர் போட்டாலும் பா தான் வரும். தா அதுவும் அப்படித்தான், தா ஜபர் போட்டாலும் தா. சா நல்லா கவனிங்க, சா. இந்த உச்சரிப்பு தெரியலனா வீடியோ நம்பர் ஒன்னாக பாருங்கள், புரியும். சா ஜபர் போட்டாலும் சா தான், ஜபர் போடா கட்டியும் சா தான். அடுத்தது ஜீம், ஜீம் ஜபர் போட்டா ஜா, ஜா. அடுத்தது ஹா, ஹா காற்று மட்டும் வரணும், ஜபர் போட்டாலும் போடா கட்டியும் ஹா தான். அடுத்த எழுத்து ஹா, ஹா ஜபர் போட்டாலும் போடா கட்டியும் ஹா தான், சத்தம் ஒரே சத்தம் தான் ரெண்டுக்கும். அடுத்தது தால், தால் ஜபர் போட்டா த, த. அடுத்த எழுத்து லால், பாருங்க கவனிங்க, லால் ஜபர் போட்டா மேல ல, ல. ரோ, ரோ ஜபர் போட்டாலும் போட்டா கட்டியும் ரோ தான். ஜபர் போட்டாலும் புடகட்டியும் ஜா தான், ஜா. அடுத்தது சீன், சீன் ஜபர் போட்டா சா, சா. ஷீன், ஷீன் மேலே ஜபர் போட்டா ஷா, ஷா. அடுத்த எழுத்து ஸ்வாது, ஸ்வாது ஜபர் போட்டா ஸ்வா, ஸ்வா. லுவாது, லுவாது ஜபர் போட்டா லுவா, லுவா. த்வா, த்வா ஜபர் போட்டாலும் த்வா தான், ஜபர் போட்டையும் த்வா தான். அடுத்தது லுவா, 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 லுவா. அடுத்த எழுத்து ஆயின், ஆயின் ஜபர் போட்டா ஆ, ஆ. இங்கே தொண்டையிலிருந்து வரேன், ஆ. அடுத்த எழுத்து ஐன், ஐன் ஜபர் போட்டா ரா, ரா. அடுத்த எழுத்து ஃபா, ஃபா ஜபர் போட்டாலும் ஃபா தான், போடா கட்டியா ஃபா தான். அடுத்த எழுத்து காஃப், இங்கே இந்த அடிதொண்டில் வரான், கா, கா, காஃப், காஃப் ஜபர் போட்டா கா, கா. காஃப், காஃப் வாய் முடிந்து வரும், இப்படி கா.
காஃப் காஃப், ஜபர் போட்டா க க. லாம் லாம், மேல ஜபர் போட்டா ல ல. மீம் மீம், ஜபர் போட்டா ம ம. நூன் நூன், ஜபர் போட்டா ந ந. வாவ் வாவ், ஜபர் போட்டா வ வ. ஹ ஹ, ஜபர் போட்டாலும் ஹா தான், போட கட்டியா ஹா தான். லாம் அலிஃப் லாம் அலிஃப், இங்கே லாம் அலிஃப் ரெண்டு எழுத்து இருக்குது, லாம் அலிஃப். அதுக்கு மேலே ஜபர் போட்டா லா, சவுண்டு கொஞ்சம் நீட்டமாக போகும் லா, ஏன்னா லாம் அலிஃப் இருக்கிறதுனால லா லான்னு சவுண்டு நீட்டமாக போகும். அடுத்தது ஹம்சா ஹம்சா, அதுக்கு மேலே ஜபர் போட்டா அ அ. யா யா, ஜபர் போட்டாலும் போடா கட்டியும் ஒரே சத்தம்தான், யா தான் வரும். நல்லா கவனிச்சுங்க. இந்த சத்தங்களில் முக்கியமாக கவனிக்கணும் என்ன தெரியுமா, இந்த பாக்கு மேலே போட்டால் பா நீட்டிடக்கூடாது, ப த ச ஹ ஹ, அப்படி கட்ட கட்டையை வச்சு சோதனும். ஏன்னா நீட்டினாக்க என்ன ஆகிடும், அலிஃப் வந்துடும். சரியா, மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட்டு பாருங்கள், இன்ஷால்லாம் நல்லா விளங்கும். நீட்டி ஓதக்கூடாது எதையுமே, லாம் அலிஃபை தவிர. லாம் அலிஃப் மேலே ஒரு அலிஃப் போட்டால் லா நீட்டணும், மற்ற எல்லாமே கட்ட கட்டையாக தான் ஓதணும்.